வெல்கம் பிடிஎன் சினிமா. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தை நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குநர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு, எனக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும், விஜய்க்கு நல்ல அந்த படம் ஓடி இருக்கு, மிக பிரம்மாண்டமான ஹிட்டை கொடுத்துருக்கு, நல்ல வசூலையும் கொடுத்துருக்கு, அதனால் என் படத்தோடு அதிகமாக அது ஓடி இருக்கு, அதனால் அதை மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் ஆர் உதயகுமார்கிட்ட போய் கேட்குறாரு. உதயகுமார் ஓகேன்னு சொல்லிட்டு சில கதைகள்லாம் சொல்கிறாரு. ஓகே, இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்துக்கு முதல் வருடம் வந்திருக்குன்னா அடுத்த வருடமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தாது. அது என்ன திரைப்படம் என்று தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் உதயகுமார் மிக பிரமாதமான ஒரு இயக்குனர். ஒரு படம் கொடுத்தாலும் ஒவ்வொரு நடிகருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருப்பார். அப்படி ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களை தான் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1992 வருடம் நடித்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டரு. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் உதயகுமார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சோனியா மற்றும் மனோரமா, செந்தில், கவுண்டமணி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம். வெள்ளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து கதையாக தான் எடுத்திருப்பார். கேப்டனோட ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு சாதுவாக நடிச்சிருப்பார். மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் சின்ன கவுண்டர். இந்த திரைப்படம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு. திரையரங்களை பார்த்தீங்கன்னா பல திரையரங்கில் 100 நாள் கடந்து வெளியிருக்குது. இந்த திரையரங்கில் 175 நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடிய மிக அற்புதமான ஒரு திரைப்படம் சின்ன கவுண்டர். இந்த திரைப்படத்தை தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்ததை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி வந்த படம் தான் யஜமான். யஜமான் திரைப்படம் ஆர் உதயகுமார் அவர் தான் இயக்கிறாரு. அதே இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, எம்என் நம்பியார் மற்றும் நெப்போலியன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 1993 வெளிவந்தது. கேப்டனுக்கு 1992, இது 93, அதே வருடத்தில் ஒரு வருஷம் டிஃப்ரெண்டில் வெளியில் வருது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா யஜமான் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. பாட்டு ஃபைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி சூப்பர் டூப்பர் இருந்துட்டு. ஆர் உதயகுமார் சாயலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி வேஷ்டி சட்டை தான். கேப்டனுக்கு எப்படி வேஷ்டி சட்டை சின்ன கவுண்டரில் இருந்ததோ அதே பாவனையில் வந்த திரைப்படம் தான் யஜமான் திரைப்படம். இந்த யஜமான் திரைப்படம் மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடி மிக சிறப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை கொடுத்தது. பாட்டு ஃபைட்டு வானவராயன் வல்லவராயன் என்கிற இரண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தில் தான் மிக பிரமாதமாக படம் பண்ணியிருப்பார். டக்குன்னு ஒரு கதை எடுத்து கொடுத்து மிக பிரமாண்டமாக ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான் ஆர் உதயகுமார். கேப்டன் நடித்த திரைப்படத்தை போலே நல்ல படம் விஜய் கொடுத்துருக்குற நல்ல ஹிட் அடிச்சிருக்குது, எனக்கு அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக ஹிட்டு கொடுத்த யஜமான் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி பண்ணுன்னு சொன்னேன். நட்பின் இலக்கணமாக இருவருமே நல்ல நட்பு தான். இரண்டு படமே மிகப்பெரிய மாபெரும்